நடிகர் ஃபகத் ஃபாசில். இப்போ எல்லாங்க அவர் தமிழ் சினிமாவில் நடிக்க கொஞ்சம் ஆர்வம் காமிச்சிட்டு இருக்காரு. ஆனால் சும்மா எல்லா படத்துலையும் நடிக்காமல் முக்கியமான கதையெல்லாம் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோடு சேர்ந்து வேலைக்காரன் திரைப்படம், இதுதான் அவருக்கு முதல் தமிழ் படம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பு முத்திரையை பதிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இப்போ சூப்பர் டிலக்ஸ் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, இதில் அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி இந்த படத்தை திருநங்கையாக நடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி மணிரத்னம் இயக்கத்தில் செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்தில் அருண் விஜய் கதாபாத்திரத்தில் முதல்ல நடிக்க வேண்டிய ஆள் ஃபகத் ஃபாசில் தான். அதாவது மணி சார் கதை சொல்லி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக விலகிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்துருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, மணி சார் என்கிட்ட கதை சொன்ன விதமும் அதே சமயத்தில் எனக்கு வந்து கதையை சரியாக விளங்கிக்க முடியல, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய கதாபாத்திரம் என்ன மாதிரி கதாபாத்திரம் எனக்கு சரியாக புரியல, அதனால இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படி பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற கார்த்திக் சூப்பராஜோட பேட்டை திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க கேட்டிருந்தாங்க, ஆனால் ஃபகத் ஃபாசில்னால நடிக்க முடியாமல் போச்சு. இதுக்கான விளக்கத்தை இப்போ சமீபத்தில் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருந்தார்னா, உண்மைதான் பேட்டை திரைப்படத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க சொல்லி கேட்டாங்க, ஆனால் அவங்க கேட்ட தேதியில் நான் வரதன் திரைப்படத்தில் நடிக்க வேண்டிய தேதி ஒதுக்கியிருந்தேன், அதனால என்னால் பேட்டை திரைப்படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.